ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அமேசான்ல இருக்க வித்தியாசமான பொருள்லாம் விக்கிறாங்க, அதை நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க போலாம், இப்போ போயிடலாமா? பாக்கலாமா? அமேசான்ல முதல்ல இருக்க பொருள் பாத்தீங்கன்னா துளசி செடிங்க. எல்லார் வீட்லயும் பேக் சைட்ல வச்சிருப்பாங்க, எங்கயோ வீட்டுல வளர்க்குற செடி தான் எல்லா வீட்லயும் இருக்கிறது. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 8,075 ரூபாய். அநியாயம் இல்ல, நம்ம ஊரோட பாரம்பரியமான செடிங்க இது. பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அருண் சொன்ன மாதிரி எல்லா வீட்லயும் வளர்க்குற செடி இது. ஒரு காடோட செடி ஒரு அநியாயம் விலை 8,000 ரூபாய் விற்கிறாங்க. என்ன தாசம் நினைக்கிறீங்க? அதுலயும் யூ சேவ் 1,000 ரூபாய் அருமையா இருக்கும் வீட்டுல மாப்பு போடுறதுக்கு பதிலா ஒரு ஷூல இல்ல ஒரு செருப்புல வந்துட்டு அதுக்கு அடியில பாத்தீங்கன்னா மாப்பு மாதிரி இருக்கும். நம்ம அதை பட்டி இப்படி 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 தேய்ச்சிக்கிட்டே செருப்புல தேய்க்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இது. ஆமா ஆமா ஆமா, இது பாருங்களா, பார்க்க அழகா இருக்கு. அப்படியே கலர் கலரா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வருது. மாப்பு போட முடியாதாங்க, வெறுப்பா இருக்கா? அழகா இருந்து வாங்கி நடந்து நடந்தா போதும். நம்ம உடம்புக்கும் ஒரு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும், வாக்கிங் பண்ண மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கு. 600 ரூபாய்க்கு தராங்க இந்த ஷூ. 600 ரூபாய்க்கு இது பார்க்க ஒரு அருமையா இருக்குங்க, பார்க்க அழகா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபன் வேல நம்ம வீடு தொடங்கிறது. எப்பவுமே போரிங்கா, அதுவும் 4 pairs குடுக்கறாங்களாமா. 600க்கு 4 pairs குடுக்கறாங்க. ஆமா, கண்டிப்பா ஒரு சூப்பரான ஐட்டம். நினைக்கிறீங்க வெட்டுக்கிளி ஊறுகாய், இதெல்லாம் என்ன நினைச்சிருக்கீங்க? இங்க பாத்தீங்கல்ல அடோபோ, சிப்போட்லே, பிளேன் எல்லாம் போட்டு எல்லாம் வந்து ஃப்ளேவர். ஓ, ஃப்ளேவர், ஒரு ஒரு ஃப்ளேவர். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அடோபோ எனக்கு தெரியல, சிப்போட்லே வந்துட்டு மயோனீஸ்ல ஒரு ஃப்ளேவர். அது எப்படின்னா கொஞ்சம் எப்படி டேஸ்ட் இருக்கும் சொல்ல தெரியல எனக்கு. ஆனா அடோபோ சிப்போட்லேன்றது வந்துட்டு இந்த வெட்டுக்கிளியோட ஃப்ளேவருங்க. பிளெயின்ன்றது ஃப்ளேவரே இல்லாம அப்படியே கொடுப்பாங்க போல, வெறும் வெட்டுக்கிளியை வறுத்து கொடுப்பாங்க போல. என்ன அருண், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெட்டிக்கிளி போட்டிருக்கோம். இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி டர்ட்ங்க, அதாவது எப்படி சொல்றது, ஃபாரஸ்ட் ஸ்மெல், ஒரு கிரீனரி ஸ்மெல். அதுதான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட். இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கே, ஒரு இந்த ஒரு சென்ட்லயே நமக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்றதால இது இன்க்ளூட் பண்ணோம். நம்ம இப்போ ஃபாரஸ்ட் போற ஸ்மெல் வந்து நம்ம வீட்லயே என்ஜாய் பண்ணனா, இந்த சென்ட் வீட்ல அடிச்சு என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இல்ல, உங்க மேல அடிச்சு நீங்க ஒரு நடமாடும் ஃபாரஸ்டா இருக்கீங்க. ஓ, ஓகே ஓகே, அந்த மாதிரி. ஆமா, இருக்கிற பூச்சி எல்லாம் வந்து நீங்க ஒரு ஃபாரஸ்ட் நினைச்சு இந்த இருக்கிற 2 இன்ச் முடியில வந்து உட்காந்துக்கோ. சரி அருண், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு கொடுத்தா வாங்குவீங்களா?
வருஷத்துக்குலாம் வாங்கலாம் தெரியல, ஆனா பாக்க நல்லா இருக்கு பொருள். இதோட விலை பாத்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தெரியல, ஏன்னா ரொம்ப விலை அதிகமாது. ஆனா யூஎஸ் பெடி பாத்தீங்கன்னா சீப் தான். யூஎஸ் பெடி சீப். சரி, ரேட்டிங் செம்மையா கொடுத்துருக்காங்க. சோ அருண், வாட் டு யூ சே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அருண், இத வந்துட்டு நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா பென் டிரைவ், 4GB ல இருந்து 64GB வரைக்கும் இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியோ. ஆமா, ஒரு ஷேப் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு. நம்ம தர்பூஸ் சாப்பிடுவோம், அந்த தர்பூஸ் மாதிரி. ஆமா, தர்பூஸ் வருது பாருங்க. பாக்க அதே மாதிரி ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக கொடுத்துக்கிறாங்க. ரேட்டிங்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சேப்பு அழகாக வாங்கி போட்டுக்கலாம் நம்ம. ஆனால் எல்லாமே இது அமெரிக்காவில் தான் இல்லை, இது நம்ம ஆனால் நம்ம ஊர்லேயே விற்கிறாங்க. நம்மலாம் என்ன ரிச்சி சீட் போனால் இல்லாததா? எல்லாம் அமேசான்லேயே மோஸ்டாக கிடைக்கும் நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. அமேசான்ல ஆனால் இவ்வளோ வெரைட்டி இருக்காது. நம்ம ஊரில் இவ்வளோ வெரைட்டி இருக்காது, இந்த வெரைட்டி இருக்காது. சோ ஒரு ஒரு ஜிபிக்கும் ஒரு ஒரு விலை போல இல்ல? ஆமா, ஒரு ஒரு ஜிபிக்கும் ஒரு பரவாயில்ல. 11-14 பார்க்க ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு மறைச்சு கொண்டு போனோம்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல, வீட்டுல இந்த பொம்மை மாரி சும்மா வச்சிடலாம், பென்ட்ரைவ்னு யாருக்கும் தெரியாது, எடுக்க மாட்டேன். நம்ம அந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் போட்டுக்கல வச்சிடலாம். சரி, அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீங்க இத டக்குன்னு பார்த்த உடனே என்னன்னு தோணுது? இது ஒரு கிளவுஸ் மாதிரி இருக்கு பாக்க. ஆனா இது பாத்தீங்கன்னா கிளவுஸ் கிடையாதுங்க. இது வந்துட்டு ஆஸ்ட்ரிச் பில்லோ ஹெட் அப்படின்றாங்க. அழகா போட்டுக்கிறாங்க, மவுத் ஓப்பனிங், அதாவது வாய் மூக்கு எல்லாம் இங்க வரும். இதெல்லாம் அப்படியே ஒரு ஒரு சைடு. ஆனா இது ஒரு மண்டேல போட்டுக்கிட்டு நம்ம போட்டுக்கிட்டு அடிச்சு அவங்க ஏற்கனவே போட்டு தூங்குறாங்க போல. இந்த மாதிரி அவரு தூங்குறாரு பாருங்க, அந்த மாதிரிதான் தூங்குறோம் நம்ம. இது எதுக்கு நம்ம மழையில படுத்துக்கணும்? அப்படியே படிக்கலாம், அப்படியே படுத்து தூங்கலாம். அட, என்னன்னு தெரியலையே, இது ஒரு பில்லோவா? அதாவது எனக்கு புரியல, ஒரு பில்லோனா நம்ம சைட்ல எதுவும் கை வைக்காம நம்ம பாட்டி இப்படி தூங்குறது தானே? இவரு கை இப்படி வச்சு தெரியலையே, என்ன வரும் நீங்க போய் கேட்க மாட்டீங்களா? இந்த மாதிரி எல்லாம் அப்படியே நம்ம தரையில வந்துட்டு பின் மண்டப்பட்டு வலிக்காம இருக்கோ தலைகாணி போட்டே நான் தூங்கிடுவேன். ஆமா, அதுதான் என்னன்னு தெரியல. அமெரிக்கால கண்ட இதெல்லாம் பண்றாங்க, என்னன்னு புரியல. இதுக்கு $100 வேற, இது என்னது $100 பெர் கேஜி வேற. இது என்னன்னு எனக்கு புரியல. $100 பெர் கேஜி, என்ன கேஜி வரும்னு தெரியல. இது ஒரு ஃபுல்லா ஒரு ப்ராடக்டா தானே கொடுக்குறாங்க, புரியல. இதுக்கு பாருங்க ரேட்டிங், அப்படியே எப்பா ரேட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஆமா, என்ன ரேட்டிங் எப்படி குடுக்குறான்? எதிர்பார்க்கவே ரேட்டிங் கேவலமா குடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். எல்லாரும் வாங்குறீங்க, கொஞ்சம் பேரு குடிக்கலாம். சில பேர் எதுக்கு இவரு சேடா இருக்காரு? கிழிஞ்சிருக்கு, கிழிஞ்சிருக்கு. ஓகே, அதனாலதான் இருக்கும் போல. போறாங்க
திடீர்னு நம்ம ஹெட்செட் இருக்காது, ரயில் ட்ரெயின் சவுண்ட்ல வந்து அவங்க கால் பண்றாங்களோ இல்ல ஏதாவது பாட்டு கேக்குறாங்களோ, அர்ஜென்ட்ல போகும்போது ₹62 யூஸ்க்கு தான் இது, ₹62 இருந்தாலும் அவ்வளவு சவுண்ட் இருக்காது. நைஸ் சவுண்ட் விலையில் போட்டுருக்காங்க, ஆனா அந்த ஃபீல் வராது இந்த பாட்டு கேக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடாக இருக்கு ரிவ்யூஸ், ஆனால் இதுக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான், நல்லா இருக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வாங்குறோம். ஒரு டெம்பரரியாக கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வாங்க முடியும்ல. அதுதான் அதே ப்ராடக்ட் தான் இது, ஆனால் இதில் எக்ஸாம் மைக் கொடுத்துருக்காங்க, அதனால ₹62 கொடுக்குறாங்க போல. மைக்குக்காக தான் ப்ரீமியம் பண்ணியா? சரிங்க, ஓகே நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் போகலாம். அடியே அருண் என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இது பாத்தீங்கன்னா இன்செக்ட் கேச்சர் இது பேர். இது என்னமோ இப்படி இருக்குங்க, இது உங்களுக்கு இது எப்படி போட்டிருக்காங்க அந்த கண்ணு மாரி இருக்குல்ல, அது இப்படி பிடிக்கும். அட அட அந்த சிலந்தியை பிடிச்சோன்னே இப்படி போயிட்டு அப்படி மூடினு சிலந்தி உள்ள மாட்டிக்கும், அப்படியே எத்தனை பேர் வெளில விடுறாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு குறும் படம் இருக்கு, அது போட்டுக்காங்க. வரும் ஐயோ ஓட மாட்டேங்குது. பூச்சி பிடிக்கிற மிஷின், நம்ம வடிவேல அந்த மிஷின் மாதிரி. ஆமா, அண்ணங்க 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 குத்துவாரு அந்த மாதிரி ஒரு மிஷினா இருக்குது. இது வந்துட்டு நல்லா இல்லைன்னு இல்லைங்க, சூப்பரா இருக்குது ஆக்சுவலா பாக்குறதுக்கு. இது நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த இன்செக்டை கொல்ல வேணாம் அப்படின்லாம் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கும். இதுன்னு வீட்டுல பூச்சி வந்துச்சுன்னா எடுத்துன்னு போய் கொல்லாம வெளில எதுவும் போய் விடலாமா? இந்த மாதிரி அழகா குடிச்சிட்டு அதை ஹர்ட் பண்ணாம எத்தனை பேர் வெளில விடலாம். ஆனா நம்ம காலங்காலமா பண்றது என்னங்க, என்ன எவ்வளவு பெரிய பூச்சின்னா சதக்குன்னு அடிச்சு இப்படி இப்படி தூக்கி போடுறதுதான் நம்மளோட பழக்கம். இதெல்லாம் நம்மளுக்கு அந்த பொறுமை இருக்குமான்னு தெரியல. மேபி உங்க ஊர்ல ஒரு பூச்சி ரெண்டு பூச்சி வரலாம், நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கரப்பான்பூச்சி கூட்டம் வரும், இல்ல சலந்தி வந்துட்டு ஒரு குடும்பமா இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் சான்ஸ் வராது, நம்ம வந்து புஷ்ஷுன்னு இட்டு அடிச்சு கொண்டுடலாம். அதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான், கொல்லாம இருக்கு வெளில போய் விடலாம். கொல்லாம நம்ம வெளில போய் விடுறது. இதோட ரேட் எவ்வளோ? இதோட ரேட் பார்த்தீங்கன்னா $22. கலருக்கு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆர்மி கலர் வாங்கினீங்கன்னா $23. ₹1,500 கிட்ட வருது. ஆனா நம்ம ஊர் இந்த US காசு தான், நம்ம ஊர்ல பார்த்தோன்னா ஒரு ₹300 கிடைக்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ₹300-400. இது என்ன இது என்னன்னு புரியலையே, இது என்ன இது பிளஸ் இது வாங்கினா வித்தியாசமா தெரிஞ்சது, எது வந்துட்டு ரொம்ப அநியாய வழியா தெரிஞ்சது, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல யூஸ் பண்ணும் போது அமேசான்லயோ இல்ல வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்கன்னா அதுல வந்துட்டு அநியாய விலையோ இல்ல பயங்கர காமெடியாவோ டிஃபரெண்டாவோ ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது முடிஞ்சா நாங்க வந்துட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்ல அதையும் மென்ஷன் பண்ணுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சரி, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கும். அது வரைக்கும் பாய்.